மத்தேயு 20:16 ஆண்டவர் சொல்கிறார், பிந்தினோர் முந்தினோரும் முந்தினோரும் பிந்தினோர் ஆவாங்க என்று ஆண்டவர் சொல்கிறார். இதை யோசித்து பாருங்கள். ஒரு 5 பேர் சைக்கிள் ஏறி உட்காருங்க. இங்கேருந்து ஒரு மைல் தூரத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய உறவினர் வீட்டுக்கு போங்க. ஒரு நேரத்தில் ஒருத்தன் முன்னால் போவான், அதுக்கப்புறம் இன்னொருத்தன் அவனை ஓவர்டேக் பண்ணுவான். மாற்றி போய்கொண்டே இருப்போம் நாம். 5 பேரும் ஒரே நேரத்தில் ஒன்றாக அப்படியே பேரலாக ஒன்றாக நம்மால் செல்லவே முடியாது. அதில் 3 பேர் நடக்க ஆரம்பிச்சிங்கன்னா கூட, ரோட்டில் நடக்க ஆரம்பிச்சிங்கன்னா, ஒருத்தன் திடீர்னு 1 நிமிஷம் முன்னால் போவான், அதுக்கப்புறம் பின்னால் இருக்கும் அவனுக்கு முன்னால் போவான். முந்தினோர் பிந்தினோர்னு சொல்லி மாறி காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கும். ஆனால் 1 நிமிஷம் நம்மை விட்டு முந்தி போகிறவனை பார்த்து பொறாமைப்பட அவசியம் இல்லை. அதில் 1 நிமிஷம் நம்மளை விட பின்னால் வரக்கூடியவனை பார்த்து நாம் நம்முடைய நடையை நாம் குறைத்துக்கொள்ளவும் அவசியம் இல்லை. விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவையே பார்த்து நாம் முன்னேறி செல்ல வேண்டும். இது நம்முடைய கடமை. இந்த உலகத்தில் முந்தினோர் பிந்தினோர் என்னமோலாம் நடக்கலாம். ஆனால் நம்மை பொறுத்த மட்டும் அவரை உண்மை உத்தமாக பின்பற்றி இம்மையிலையும் மறுமையிலையும் அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். காட் பிளெஸ் யூ.